ஐ விவர்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்தில் வந்து யூனிட் த்ரீ ஆட்சித்துறை பாலிட்டியில் வந்து ஆட்சித்துறை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆட்சித்துறையில் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய ஆட்சித்துறையில் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழு அதான் அரசோட கட்ட அமைப்பு இருக்குது இல்லையா ஸோ அந்த ஆட்சித்துறை என்னென்ன மாதிரி ஆட்சி ஆட்சி நிர்வாகம் எப்படி இருக்குது யாரெல்லாம் இருக்காங்க அதை பற்றி அரசிய அரசோட கட்ட அமைப்பு பற்றி தான் இதில் நம்ம ஆட்சித்துறையில் பார்க்க போகிறோம் இந்திய அரசியமைப்போட முன்னுரையில் வந்து இந்தியாவை வந்து ஒரு இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அரசியலமைப்போட அந்த முகவுரையில் பார்த்துருப்போம் இல்லையா ஒரு லைன் இறையாண்மை சமதர்மம் மத மதச்சார்பற்ற மக்களாட்சி மற்றும் குடியரசு பெற்ற நாடு அது வந்து சொல்லியிருக்காங்க இங்கிலாந்தை போல் முடியாட்சி அதாவது அரசரோ அரசியோ மன்னர்களாக அரசரோ அரசியரோ மன்னர்களாக ஆட்சியில் வந்து இல்லாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து இந்திய குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இங்கிலாந்து மாதிரி சில நாட்டில் இருந்து தானே இந்த மூலாதாரங்கள் பார்த்துருப்போம்ல ஒவ்வொரு நாட்டிலிருந்து ஒவ்வொரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம்ல தேசிய அரசோட அனைத்து அரசமைப்பு துறைகளையும் தலைவராக வந்து யார் இருப்பாங்க அப்படின்னா இந்திய குடியரசுத் தலைவர் இருப்பார் எடுத்துக்காட்டு சட்டம் நிர்வாகம் நீதி மற்றும் ஆயுதப்படை ஆகிய துறைகளோட செயல்பாடுகளை வந்து குடியரசுத் தலைவர் வந்து மேற்பார்வையிடுறாரு மேலும் அரசமைப்பு சட்டங்களுக்கு உட்பட்டு இத்துறைகள் வந்து செயல்பட்டு செயல்படுறதை வந்து இவர் உறுதிப்படுத்துகிறார் இந்திய நாட்டோட முழு அரசியலமைப்பு பிரதிநிதித்துவம் மற்றும் மாநில செயல்பாடுகளை வந்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் குடியரசுத் தலைவர் நிலைநிறுத்துறாரு ஆனால் அமெரிக்க குடியரசுத் தலைவரை போல் உண்மையான செயல் அதிகாரம் உண்மையான செயல் அதிகாரம் இல்லாமல் பேரளவில் மட்டும் அதிகாரத்தை வந்து உண்மையான செயல் அதிகாரம் இல்லாமல் பேரளவில் மட்டும் அதிகாரத்தை கொண்டுள்ள குடியரசுத் தலைவரது பெயரால் அவரோட தலைமையில் அல்லது மேற்பார்வையில் வந்து நிர்வாகம் நடைபெறுகின்றதே தவிர நேரடியான செயலளவிலான நிர்வாகம் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குடியரசுத் தலைவரோட பெயரால் அவரோட தலைமையில் அல்லது மேற்பார்வையில் நிர்வாகம் நடைபெறுகின்றதே தவிர நேரடியான செயலளவிலான நிர்வாகம் வந்து பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் குழுவிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரதமர் தலைமையிலான அமைச்சர் குழு தான் இருக்குது அந்த அமைச்சரவை வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து பொறுப்புடையது அந்த அமைச்சரவை வந்து நாடாளுமன்றத்துக்கு பொறுப்புடையது தான் நாடாளுமன்ற ஆட்சி முறை என்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்கிறாங்க நாடா நடைமுறையில் வந்து உண்மையான அதிகாரங்கள் அனைத்தும் பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை குழுவிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையான அதிகாரங்கள் எல்லாமே பிரதமர் தலைமையிலான அமைச்சர்கள் மற்றும் அமைச்சரவை தான் இருக்குது இந்திய குடியரசானது அமெரிக்க குடியரசுலேருந்து வேறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய குடியரசுங்கிறது வந்து அமெரிக்க குடியரசுலேருந்து வேறுபடுது சரி குடியரசுத் தலைவர் பற்றி பார்ப்போம் இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்னா இப்போ முன்னாடி சட்டமன்றத்தில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் என்னென்ன சட்ட திருத்தங்கள் இருந்தது அப்படின்றத பார்த்தோம் சட்டமன்றத்துல வந்து மக்களவை மாநிலங்களவை நாடாளுமன்றம் பத்தி எல்லாம் பார்த்தோம் சபாநாயகரோட பணி என்ன அப்படிங்கறது பார்த்தோம் இப்ப ஆட்சி வரும்போது குடியரசுத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவரோட பொறுப்புகள் என்னென்ன அப்படிங்கறது பார்க்க போறோம் இந்தியா அர இந்திய அரசியலமைப்பு ஃபஸ்ட் யூனிட் பார்த்தோம் ரெண்டாவது சட்டமன்றம் மூணாவது வந்து ஆட்சித்துறை இந்திய தேசியத்தோட தலைவராக குடியரசுத் தலைவர் வந்து இருக்கார் அவர் இந்தியாவில் வந்து முதல் குடிமகன் தேசிய ஒற்றுமை ஒருமைப்பாடு நிலை நிலைத்தன்மையோட சின்னமாக வந்து இவர் தான் இருக்கார் ஒருமை ஒற்றுப்பாடு மற்றும் தேசிய நிலைத்தன்மையோட சின்னமாக இவர் தான் இருக்கார் குடியரசுத் தலைவரோட தகுதி மற்றும் தேர்தல் உறுப்பு ஐம்பத்தெட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் உறுப்பு ஐம்பத்தெட்டின்படி இந்திய குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள் இந்திய குடிமகனாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் குடியரசுத் ஆகணும்னா இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தி ஐந்து வயதை பூர்த்தி செய்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தி ஐந்து வயதை பூர்த்தி செய்தவராக இருக்கணும் ஒரு மக்களவை உறுப்பினராவதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டிருக்கணும் ஒரு மக்களவை உறுப்பினராவதற்கான அனைத்து தகுதிகளையும் கொண்டிருத்தல் வேண்டும் மத்திய மாநில அல்லது உள்ளாட்சி அமைப்புகள்லேயோ அவற்றின் கட்டுப்பாட்டிலேயோ உள்ள எந்த ஒரு அமைப்புலையோ ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியாக இருந்தாலும் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து போட்டியிட தகுதியற்றவராகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய மாநில மத்திய மாநிலம் அல்லது உள்ளாட்சி அமைப்புகள்லேயோ அவற்றின் கட்டுப்பாட்டிலேயோ உள்ள எந்த ஒரு அமைப்புலையுமோ ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியில் இருந்தாலும் அவர் வந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து போட்டியிட தகுதியற்றவராக இருக்கார் சரி அரை அரசமைப்பில் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பில் வந்து குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐம்பது தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழிவு செய்யப்பட வேண்டும் குறைந்தபட்சம் ஐம்பது தேர்வுக்குழு வாக்காளர்களாவது முன்மொழியணும் குடியரசுத் தலைவருக்கு ஸோ வேட்பாளர் தேர்வுக்குழு வந்து ஐம்பது உறுப்பினர்கள் மூலமாக வழிமொழியப்படணும் வேட்பாளரில் தேர்வுக்குழு வாக்காளர்களால் முன்மொழியினும் அப்புறம் வேட்பாளர்கள் ஐம்பது பேர் வந்து வழிமொழியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினைந்தாயிரத்தை விட அதிக இந்திய ரிசர்வ் வங்கியில் வந்து வைப்பு தொகையாக கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்திய அரசமைப்பில் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு இந்தியாவுக்கு வந்து ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க இந்திய அரசமைப்பில் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது உறுப்பு மேலே பார்த்தோம் இல்லையா அது வந்து ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க ஐம்பத்தி மூணாவது உறுப்பில் வந்து இந்திய ஒன்றொத்தியின் ஆட்சி அதிகாரத்தை வந்து அவருக்கு கொடுக்கிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ செயல்படுத்த வந்து வகை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பதிவான வாக்குகள் வந்து ஆறில் ஒரு பங்கு வந்து வேட்பாளர் பெறவில்லை எனில் இந்த தொகை வந்து அவருக்கு திருப்பி தரப்படாது அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா பதினைந்தாயிரம் அதாவது என்ன அப்படின்னா ஐம்பது உறுப்பினர்கள் மூலம் வழிமொழியப்படுதான் வேட்பாளர் மேலும் ஒவ்வொரு வேட்பாளரும் பதினைந்தாயிரத்தை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியில் வந்து வைப்பு தொகையாக கட்டணும் ஸோ இப்போ குடியரசுத் தலைவர் இதாக ஆகணும் அப்படின்னா என்ன அப்படின்னா பதினைஞ்சாயிரம் வந்து அக்கௌண்ட்டில் வந்து இருக்கணும் பதிவான வாக்குகள் வந்து ஆறில் ஒரு பங்கு வந்து ஒரு ஒரு வேட்பாளர் வந்து பெறல இப்போ வந்து வாக்கு வந்து அவங்களுக்கு வந்து சரியாக அந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு வரல அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து திருப்பி தர மாட்டாங்க அவங்களே வச்சுக்குவாங்க ஸோ இந்த பதினைந்தாயிரத்தை இந்திய குடியரசுத் தலைவர் பதினைந்தாயிரத்தை வந்து அவங்களே வச்சுக்குவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர் வந்து மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுறதில்ல மாறாக கீழ்கண்டவர்களை வந்து உறுப்பினர்களாக கொண்டு வாக்காளர் குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ நாடாளுமன்றத்தில் வந்து ஈரவைகள்லேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வந்து ஈரவைகளையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாநிலங்கள்ல வந்து சட்டசபைகளின் கூட்டங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மாநிலங்கள்ல வந்து சட்டசபைகளின் கூட்டங்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்களின் சட்டமன்றங்களுக்கு சட்டமன்றங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்கள்ல வந்து சட்டமன்றங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்களின் சட்டமன்றங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து வாக்களித்த மொத்த வாக்காளர்கள் வந்து எவ்வளோ அப்படின்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் வாக்களித்த மொத்த வாக்காளர்கள் எவ்வளோவா இருப்பாங்க அப்படின்னா பத்து லட்சம் பேராகவும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களோட எண்ணிக்கை வந்து ஒன்று என்பதாகவும் இருந்தால் தேர்தல் வாக்குகளின் ஒதுக்கீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ மேலே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இந்த மாதிரி திருப்பி கொடுத்துருவாங்க அமௌண்ட்டுன்னு சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உரி அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாம சில உறுப்பினர்களை கொண்ட வாக்காளர் குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க யார் யாருன்னா நாடாளுமன்றத்தில் ஈரளவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரும் மாநிலங்களோட சட்டசபைகளோட கூட்டங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசங்களில் வந்து சட்டமன்றங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் ஸோ இவங்களால் தான் வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்படாது குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு மற்றும் இரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு மற்றும் ரகசிய வாக்கெடுப்பின் மூலமா விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து நடைபெறுது இந்த முறை வந்து வெற்றிகரமான வேட்பாளர் வந்து முழுமையான பெரும்பான்மை வாக்குகளால் வெற்றி பெறுகிறார் என்பதை வந்து உறுதிப்படுத்துது குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு மூலமாக ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறையில் வந்து நடைபெறுது இந்த முறை வந்து வெற்றிகரமான வேட்பாளர் வந்து முழுமையான பெரும்பான்மை வாக்குகள் வெற்றி பெறார் அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துது சரி தேர்தல் வெற்றி செய்ய தேர்தலில் வந்து வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை டிவைடட் பை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர்களோட எண்ணிக்கை ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க தேர்தலில் வந்து வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளோட எண்ணிக்கையும் தேர்தலில் வந்து வாக்களிக்கப்பட்ட மொத்த வாக்குகளோட எண்ணிக்கை தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர்களோட எண்ணிக்கை ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இப்போ எவ்வளோ வாக்கு உழுந்துதோ அது டிவைடட் பை தேர்வு எத்தனை வேட்பாளர்கள் தேர்வு செய்யப்படணுமோ அத்தனை வேட்பாளர் ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க தேர்தலில் வெற்றி அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் தேர்தல் ஒற்றை மாற்றத்தக்க வாக்கெடுப்பு மூலமாக அதாவது வந்து ரகசிய விகிதாச்சார அடிப்படையில் வந்து பண்ணுறாங்க அதில் வந்து என்னென்னா பிரதிநிதித்துவ முறையில் வந்து நடைபெறுது அதுக்கு தான் இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க மொத்த எண்ணிக்கை டிவைடட் பை என்னன்னா தேர்வு செய்யப்பட வேண்டிய வேட்பாளர் ப்ளஸ் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் தேர்தல் போது ஒவ்வொரு உறுப்பினரும் ஒரு வாக்குச்சீட்டு மட்டுமே தரப்படும் வாக்காளர் வாக்களிக்கும் வேட்பாளர்களின் பெயர்களுக்கு எதிராக ஒன்னு ரெண்டு மூணு நாலு போன்றவற்றை குறிப்பிடுவதன் மூலமா தன்னோட விருப்பங்களை வந்து சுட்டி காட்ட வேண்டும் வாக்காளர் வந்து வேட்பாளர்களை வந்து தங்களோட விருப்பத்துக்கு எப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு என வரிசைப்படி முன்னுரிமைகளை வந்து குறிக்கிறாங்க ஸோ முதல் கட்டத்தில் வந்து முதல் விருப்பம் வாக்குகள் வந்து கணக்கிடப்படுது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேட்பாளர் வந்து இந்த கட்டத்தில் தேவையான ஒதுக்கீட்டை பெற்றா அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு இப்போ ஓட்டு எண்றாங்க இல்லையா முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் நான்காவது கட்டம்னு சொல்லி தேர்தல் ஓட்டு பதிவாகுதுல்ல ஸோ அதில் வந்து ஒவ்வொரு கட்டத்துலேயும் அவங்க எப்படி ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்றத பொறுத்து தான் வாக்கெடுப்பில் வந்து முதல் விருப்ப வாக்கில் வந்து குறைந்த வாக்குகள் பெற்ற வேட்பாளரை வந்து நீக்கிட்டு அவர்களோட இரண்டாம் விருப்ப வாக்குகள் வந்து மற்றவர்களுக்கு வந்து மாற்றப்படுது ஸோ ஒரு வேட்பாளர் தேவைப்படும் வாக்குகள் கிடைக்கும் வரை இந்த செயல்முறை வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து குடியரசுத் தலைவரோட பதவி பிரமாணம் குடியரசுத் தலைவரோட தேர்தல் வந்து வெற்றி பெற்ற ஒருவர் வந்து குடியரசுத் தலைவராக பிரமாணம் வந்து ஏற்கிறாங்க குடியரசுத் தலைவர் தேர்தலில் வந்து வெற்றி பெற்றவங்க தான் வந்து குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் ஏற்றுக்குவாங்க பதவியில் வந்து உண்மையுடன் பணியாற்றுறது அரசியல் மற்றும் சட்டத்தை வந்து பாதுகாக்கிறது இந்தியாவில் வந்து மக்கள் சேவை மற்றும் நலவாழ்வுக்கு அதனை வந்து அர்ப்பணிக்கிறது ஆகியவற்றை வந்து உறுதிமொழியாக இருக்கிறாங்க ஸோ இந்தியாவில் வந்து தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாங்க தலைமை நீதிபதி இல்லாத போது உச்ச நீதிமன்றத்தில் வந்து மூத்த நீதிபதி வந்து அந்த பதவி பிரமாணத்தை வந்து செய்து வைக்கிறாங்க இந்தியாவில் வந்து தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு இந்தியாவில் வந்து தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க இந்த தலைமை நீதிபதி தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருவாங்க தலைமை நீதிபதி இல்லாமல் இருக்கும்போது உச்ச மூத்த நீதிபதி வந்து அந்த பதவி பிரமாணத்தை வந்து செஞ்சு வைப்பாங்க குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவருக்கான வசதிகள் அல்லது சலுகைகள் அவர் வந்து அதிகாரப்பூர்வ இல்லத்தை வந்து ராஷ்டிரபதி பவன் வந்து வாடகை இன்றி பயன்படுத்த அவருக்கு வந்து உரிமை இருக்குது ராஷ்டிரபதி பவனை வந்து அவங்க வந்து வாடகை இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவங்க வந்து ராஷ்டிரபதி பவன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து ஊதியம் படி தனி உரிமைகளை அனுபவிக்க வந்து அவங்களுக்கு வந்து உரிமை உண்டு குடியரசுத் தலைவர் மேலும் சில சலுகைகள் விதிவிலக்குகள் தரப்பட்டன அவர் தனது அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளுக்கு நீதிமன்ற நடவடிக்கைகள் நின்று தனிப்பட்ட விலக்கு வந்து பெறாரு ஸோ அவர் வந்து பதவி காலத்தோடும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு வந்து அனைத்து குற்றவியல் நடவு நடவடிக்கைகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்படுது பதவி காலம் பதவி நீக்கம் பதவியை நிரப்புவது பற்றிய விதிமுறைகள் பதவிகாலம் அவர் வந்து எப்படி பதவி நீக்கலாம் குடியரசுத் தலைவரோட பதவி நீக்கம் பற்றி பதவியை வந்து எப்படி நிரப்புவாங்க அந்த பற்றின விதிமுறைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து தன்னோட அலுவலகத்தில் நுழைந்த தேதி முதல் ஐந்து வருட காலத்துக்கு வந்து குடியரசுத் தலைவராக பணிபுரியலாம் ஸோ இந்திய அரசியலமைப்பு உறுப்பு ஐம்பத்தாறு வந்து சொல்லுது ஐந்து வருஷம் வந்து இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது உறுப்பு ஐம்பத்தாறில் வந்து சொல்லியிருக்காங்க குடியரசு இருந்து பதவி விலகல் கடிதத்தை கொடுப்பதன் மூலமாக குடியரசு இருந்து பதவி விலகல் கடிதத்தை வந்து கொடுக்கறது மூலமாக எந்த நேரத்துலையும் தன்னோட பொறுப்புலேருந்து விலக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியரசு துணை தலைவர் இருக்கார்லையா அவர்கிட்ட போய்ட்டு பதவி விலகல் கடிதத்தை கொடுத்துட்டு எப்போ வேணாலும் பொறுப்புலேருந்து விலகிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் வந்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலமாக குற்றம் சாட்டப்படுவதன் மூலமாகவும் அவர் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் குடியரசுத் தலைவராக இருப்பவர் மீண்டும் அந்த பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்படும் தகுதி உடையவராக இருக்கார் தே குடியரசுத் தலைவராக இருக்கிறவங்க வந்து மீண்டும் வந்து அந்த பதவிக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவராக இருக்காங்க சரி பதவியை வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஐந்து வருட காலத்துக்கு அல்லது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் பகுதி ஏற்கும் வரை பொறுப்பை வந்து தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி அடுத்து வந்து பதவி நீக்கம் பதவி நீக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அரசியலமைப்பில் அறுபத்தி ஒன்றாவது உறுப்பு குடியரசுத் தலைவர் மீது அறுபத்தி ஒன்றாவது உறுப்பில் குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு ஒரு விரிவான நடைமுறைகள் வந்து தந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக நாடாளுமன்றத்தில் வந்து எந்த ஒரு அவையிலையும் அதன் மொத்த உறுப்பினர்களின் நான்கில் ஒரு பகுதி மட்டும் வந்து சைன் பண்ணுவாங்க குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாடாளுமன்றத்தில் வந்து எல்லாம் இருக்கிற இருக்கிறதுல வந்து நான்கில் ஒரு பகுதி உறுப்பினர்கள் வந்து சைன் பண்ணிவிட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கணும் தீர்மானம் எழுதி அதுக்கப்புறம் வந்து குறைந்தபட்சம் பதினாலு நாள் வந்து முன்கூட்டியே அறிவிக்கணும் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா பதினாலு நாள் வந்து முன்கூட்டியே அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தீர்மானம் வந்து ஒரு சபையில் வந்து விவாதிக்கப்படும்போது அது வந்து உறுப்பினர்களோட மொத்த எண்ணிக்கையில் வந்து மூணுல வந்து ரெண்டு பங்கு மூணுல வந்து ரெண்டு பங்கு குறையாத பெரும்பான்மையால் நிறைவேற்றப்பட வேண்டும் அது வந்து மற்ற அவையால் வந்து பின்னர் விசாரணை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற அவையால் பின்னர் விசாரணை செய்யப்பட வேண்டும் விசாரணையில் வந்து அதன் மொத்த உறுப்பினர்கள் வந்து மூணில் இரண்டு பெரும்பான்மையினர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க மூணுல ஒரு பங்கு பேர் நான்கில் ஒரு பங்கு பேர் வந்து தீர்மானம் எழுதி கையெழுத்துட்டு பதினாலு நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லணும் அந்த தீர்மானம் வந்து ஒரு சபையில் வந்து விவாதிக்கப்படும் ஒரு 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 சபை வந்து கூட்டி விவாதிப்பாங்க அதில் வந்து மொத்த எண்ணிக்கையில் இருக்கிற உறுப்பினர்களில் மூணில் ரெண்டு பங்கு குறையாத பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் அந்த வந்து விசாரணை செய்யப்படுவாங்க விசாரணைக்கு பின்னாடி அதன் மொத்த உறுப்பினர்கள் மூணில் ரெண்டு பெரும்பான்மையினர் வந்து ஒப்புதலோட தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தை நிறைவேற்றும் நாள் முதல் குடியரசுத் தலைவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவார் இப்படிதான் தான் வந்து ஒரு நாளில் ஒருத்தர் கையெழுத்து போட்டு தீர்மானம் கொண்டு வந்து அதை விவாதம் பண்ணி மூணில் ரெண்டு பேர் வந்து என்ன பண்ணணும்னா தீர்மானத்துக்கு வந்து பெரும்பான்மை வாக்களிச்சுட்டு அதுக்கப்புறம் விசாரணை பண்ணி மறுபடியும் மூணில் ரெண்டு பங்கு பேர் வந்து தீர்மானத்துக்கு சைன் பண்ணால் மட்டும்தான் அவர் வந்து பதவி நீக்கம் பண்ண முடியும் அடுத்து வந்து பதவியை நிரப்புவது நிரப்புவது அப்படின்னா என்னென்னா குடியரசுத் தலைவரோட பதவி வந்து கீழ்கண்ட வழிகளில் வந்து காலியாகலாம் ஸோ ஐந்து ஆண்டுகளில் வந்து பதவிகாலம் முடிவடைந்த நிலையில் புது குடியரசுத் தலைவர் வரலாம் அது மாதிரி பதவி விலகுனா அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அவரோட மரணத்தின் மூலமாக தகுதி இழந்தால் அல்லது அவரை தேர்தல் செல்லாது என அறிவிக்கப்பட்டால் புதிய குடியரசுத் தலைவர் வந்து பதவிக்கு வந்து நிறுவது வந்து அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நாடாளுமன்றத்தில் வந்து பதவி நீக்கம் அல்லது இறப்பு ஆகியவற்றில் வந்து குடியரசுத் தலைவர் பதவி வந்து காலியாகும் போது ஆறு மாதங்களுக்குள்ள புதிய குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுத்து தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடைப்பட்ட காலத்தில் வந்து குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுறாரு மேலும் பதவியில் இருக்கும் குடியரசுத் தலைவர் வந்து நோய் இயலாமை அல்லது வேறு காரணங்களால தம்மளோட பதவிக்குரிய செயல்களை வந்து செய்ய முடியாத நிலை ஏற்பட்டாலும் குடியரசுத் தலைவர் வந்து திரும்பவும் தன்னோட பொறுப்பில் வந்து செயல்படுத்த முன்வரும் வரை குடியரசு துணைத் தலைவர் வந்து அவரோட பணிகளை வந்து மேற்கொள்வார் குடியரசுத் தலைவரின் பணிகளும் அதிகாரங்களும் குடியரசுத் தலைவரோட பணியும் அதிகாரமும் வந்து பறந்துபட்டவை நாடாளுமன்றத்தில் வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுறதா இருக்கட்டும் உரையாற்றுவதாக இருக்கட்டும் ஒத்திவைப்பதாக இருக்கட்டும் இந்த மாதிரி வெவ்வேறு துறைகளில் வந்து முன்னணியில் வந்து பன்னெண்டு உறுப்பினர்களை கொண்ட மாநிலங்களவைக்கும் இரண்டு ஆங்கிலோ இந்திய பிரதிநிதிகளை மக்களவைக்கும் அவரே வந்து நியமனம் செய்கிறார் மக்களவைக்கும் வந்து அவரே வந்து நியமனம் செய்கிறார் ஸோ நாடாளுமன்றத்தில் இருந்து வரும் நிதி சாராத முன்வரைவுகளை வந்து மீண்டும் மறுபரிசீலனை செய்வதற்கு வந்து திருப்பி அனுப்புகிறாங்க அடுத்து வந்து மறுத்தளிக்கவும் அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கதாக சொல்கிறாங்க அடுத்து நாடாளுமன்றத்தில் வந்து முன்வரைவுக்கு ஒப்புதல் பெறும் பொருட்டு ஈரவைகளின் கூட்டம் கூட்டத்தை வந்து அழைக்கவும் அவருக்கு வந்து உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாடாளுமன்றத்தில் வந்து முன்வரைவுக்கு வந்து ஒப்புதல் பெரும் பொருட்டு ஈரவைகளின் ஈரவைகளோட கூட்டத்தை அழைக்கவும் அவருக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவரால் ஆறு மாத காலத்துக்கு மிகாத அவசர சட்டத்தை வந்து தெரிவிக்கவும் அறிவிக்கவும் முடியும் மாநில சட்டங்களை வந்து மறுத்தளிக்கவும் அவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் வந்து முன்வரைவுக்கு வந்து ஒப்புதல் ஒப்புதல் பெரும் பொருட்டு ஈரவைகளின் கூட்டத்தை வந்து அழைக்கவும் அவருக்கு வந்து உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு அப்புறமா வந்து அவசர சட்டத்தை அறிவிக்க முடியும் அவரோட அதிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க நாடாளுமன்றத்தில் வந்து இப்போ ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க முன்வரைவுக்கு வந்து அவர் வந்து ஒப்புதல் பெறணும் அப்படின்னா ஈரவைகள் வந்து கூட்டு ரெண்டையும் கூட்டி அவர் வந்து ஒப்புதல் பெறணும் ரெண்டு மக்களவை இருக்கு நம்மளோட மாநிலங்களவையும் வந்து அவர் அழைச்சி ஒப்புதல் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து ஆறு மாச காலத்துக்கு மிகாம வந்து அவசர சட்டத்தை வந்து அவரால் அறிவிக்க முடியும் மாநில சட்டங்களை வந்து மறுத்தளிக்கவும் அவருக்கு வந்து இந்த ஏதாவது மாநில சட்டம் அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்தளிக்கிற அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு இருக்கு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை அமைக்க அவர் வந்து உந்துதலாகவும் அவர்களை நியமிப்பவர்களாகவும் இருக்கார் ஸோ பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்கள் எல்லாம் வந்து நியமிக்கிற அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அத்தகைய அமைச்சரவை வந்து நாடாளுமன்றத்தில் வந்து ஆதரவை பெற்றதாக இருப்பதை வந்து உறுதி செய்பவராகும் ஸோ இந்த அமைச்சரவை வந்து நாடாளுமன்றத்தில் இருந்து எல்லாரோட ஆதரவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து உறுதி செய்பவர் வந்து குடியரசுத் தலைவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க குடியரசுத் தலைவர் மட்டுமே அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் குடியரசுத் தலைவர் தான் வந்து எல்லா அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் மக்களவையில் வந்து ஆதரவை இழந்து விடுகின்ற போது அந்த அமைச்சரவையை வந்து கலைத்து விடவும் இவரால் முடியும் ஸோ அரசமைப்பின்படியான பல்வேறு உறுப்பினர்களுக்கு குறிப்பாக நீதித்துறை ஆயுதப்படைகள் தூதரக குழுக்களுக்கு உறுப்பினர்களை நியமிக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளார் நெருக்கடி அதாவது அவசர நிலை காலத்தில் வந்து குடியரசுத் தலைவரோட எல்லையற்ற அதிகாரத்தை வந்து இவர் தான் வந்து பெற்றிருக்கார் ஸோ எந்த சட்டத்தையும் வந்து தற்காலிகமாக முடக்கிவிட முடியும் எந்த சட்டத்தையும் வந்து தற்காலிகமாக முடக்கிவிட முடியும் குறிப்பிட்ட காலத்திற்கு அமைச்சரவைகளையும் சட்டமன்றங்களையும் கலத்தி விட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து அமைச்சரவைகளையும் சட்டமன்றங்களையும் கலத்து விட முடியும் இவருக்கு வந்து மரண தண்டனை வந்து ஆயுள் தண்டையாக குறைத்துவிட அதிகாரமும் இருக்குது ஸோ யாராவது ஒரு கைதிக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆயுள் தண்டனையை குறைக்கக்கூடிய அதிகாரம் வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்குது குடியரசுத் தலைவர் இல்லாத போது அவரோட பதவியை தற்காலிகமாக யார் செய்வா அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் வந்து பார்த்துக்குவார் அல்லது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற மூத்த நீதிபதி வந்து வகிப்பாங்க சோ அப்போதான் அவர்கள் வந்து நாடாளுமன்றத்தால தீர்மானிக்கப்பட்ட குடியரசுத் தலைவருக்கான சலுகைகள் ஊதியம் போன்ற அனைத்து சலுகைகளையும் உரிமைகளையும் குடியரசுத் தலைவர் மாதிரியே வந்து அனுபவிப்பதற்கு அதிகார உரிமை இருக்கு அவங்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவரோட அதிகாரப்பூர்வ இல்லம் ராஷ்டிரபதி பவன் வந்து எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்திய அரசியலமைப்புல பதினெட்டு இருக்கு இல்லையா பதினெட்டாவது பாகம் பதினெட்டாவது பாகத்தில் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் வந்து நெருக்கடி காலத்தில் வந்து என்னென்ன அதிகாரங்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி விரிவாக கொடுத்துருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து பதினெட்டாவது பாகத்தில் எயிட்டீன்த் டிவிஷனில் வந்து என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நெருக்கடி காலங்களில் என்ன மாதிரியான அதிகாரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு துறையும் ஆட்சித்துறை சட்டத்துறை நிதித்துறை நீதித்துறை நெருக்கடி கால அதிகாரங்கள் இதர அதிகாரங்கள்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு துறையும் வந்து பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இப்போ ஆட்சித்துறையினா குடியரசுத் தலைவர் பேரால் நிர்வாகம் நடத்துவது அரசு பொறுப்புகளை வந்து நடைமுறைப்படுத்துவதற்கான விதிகளை வந்து உருவாக்குவது அமைச்சர்களுக்கு வந்து பொறுப்புகளை வந்து பகிர்ந்தளிப்பது குடியரசுத் தலைவரது பெயரால் நிர்வாகத்தை அந்த நடத்துறது ஸோ இதோட இந்த இந்த ஒரு டேப்லர் காலம் மட்டும் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்ப்போம் ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ